சீனர்களை வென்ற கருணாகர தென்னிலங்கை வலஞ்சியர் படை. குலோத்துங்கன் சோழன் ஆட்சி காலத்தில் இரண்டு படைத்தளபதிகள் மிக சிறப்பு பெற்று விளங்கினர். அவர்கள் கருணாகர தொண்டைமான், நரலோக வீரன். இந்த இருவரும் வேளாளர் மரபை சார்ந்தவர்கள். கருணாகர தென்னிலங்கை வலஞ்சியர் படை பிரிவுகள்: முனை வீரகுடியார், பதினெண் பூமி வீரர்கள், வீரகுடியார் தந்திரம், மும்மொழி தண்டம், சேன முகம். இந்த படைப்பிரிவுகளே கருணாகர தொண்டைமானின் படைப்பிரிவுகளாக கல்வெட்டுகளில் அறியப்படுகிறது. வீரகுடியார் என்ற இனத்தை சேர்ந்த போர்ப்படை குழுவே கருணாகர தொண்டைமான் படையில் 90% நிறைந்திருந்தனர். சோழன் கப்பல் படையும் கருணாகரன் வசம் இருந்தது. குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இலங்கையை சோழ சிற்றரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். இந்த சிற்றரசர் சுதந்திரமாக இலங்கையை ஆட்சி செய்ய விரும்பினார். இதனால் சிங்கள அரசிடம் உதவி கேட்டு சோழ பேரரசிற்கு துரோகம் செய்தார். மேலும் இலங்கையில் சீனர்கள் ஆதிக்கம் நிறைந்து காணப்பட்டது. சிங்களர்கள் சீனர்கள் வணிகம் செய்ய முழு அதிகாரம் வழங்கி இருந்தனர். இதனால் இலங்கையில் இருந்த சீன வணிகர்கள், சீன போர்ப்படைகள் எல்லாம் சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்தனர். குலோத்துங்க சோழன் தனக்கு துரோகம் செய்த சோழ சிற்றரசனை சிவத்ரோகி என அறிவித்து அவன் மீது போர் தொடுக்கவும், இலங்கையில் சீனர்கள் ஆதிக்கத்தை குறைத்து சோழர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட கருணாகர தொண்டைமானையும் வீரகுடியார் படையையும் இலங்கைக்கு போர் புரிய அனுப்பினார். போரில் சீன படைகளை சிதறடித்து ஓடிவிட்டனர். கருணாகர தொண்டைமான் படை கண்ட சீனர்கள் திசையெங்கும் பயந்து ஓடினர். மேலும் சோழ சிற்றரசன் மற்றும் சிங்களவர்களுடன் போரிட்டு மாபெரும் வெற்றியை கண்ட சோழர்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். கருணாகர தொண்டைமான் கலிங்கம் வென்ற சிறப்பை கொண்டு இவன் மேல் ஜெயங்கொண்டரால் பரணி பாடப்பெற்றன. மேற்குறிப்பு: கருணாகர தொண்டைமான் வேளான் என்ற கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறது. ராமானுஜம் குறிப்புகளும் கருணாகர தொண்டைமான் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் என தெளிவாக உள்ளது. கருணாகர தொண்டைமான் படைக்குழு வீரகுடியார் பதினொன் வேளபுரத்து வேளாளர் ஆவார்.